இன்னைக்கு வீடியோவை ஆன்லைனில் இருந்து பட்டா எப்படி எடுக்கிறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். பட்டானா என்ன, பட்டா டாக்குமெண்ட், அதை பற்றின ஒரு க்ளியரான வீடியோவை நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க ஐ கார்டுவை கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். பட்டாவை எப்படி ஆன்லைனில் இருந்து எடுக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு பட்டா அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். கம்ப்யூட்டரைஸ்டு பட்டா, அதாவது இப்போ டிஜிட்டலில் கொண்டு வந்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த இடத்துல உங்கள் நேமு அண்டு ஸ்பௌஸ் நேம், ஹஸ்பண்டு அவர் அப்பா அவங்க நேம் எல்லாமே இங்கே இருக்கும். இந்த இடத்துக்கு பட்டா நம்பர் கொடுத்துருப்பாங்க, மாவட்டம், வருவாய் கிராமம், வட்டம். அண்ட் இந்த டேபுகளுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுடைய சர்வே நம்பர், சர்வே நம்பரை பக்கத்தில் சப்டிவிஷன் நம்பர், அது பக்கத்தில் நமக்கான ஏரியா, நம்ம பட்டா வந்து எவ்வளோ ஏரியாவுக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்றதுக்கான பட்டா கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பார்கோட் இருக்கும், அந்த பார்கோட் ஸ்கேன் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த பட்டாவை வந்து பார்க்க முடியும். பக்கத்துல ரெஃபரன்ஸ் நம்பர் அவங்க தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நம்ம எப்படி ஆன்லைன்லேருந்து எடுக்கிறது அப்படின்றத பார்ப்போம். ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஃபயர்ஃபாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபயர்ஃபாக்ஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இன்டர்ஃபேஸு. போயிட்டு டிஎன் லேண்ட் ரெக்கார்ட்ஸ்ன்னு டைப் பண்ணிங்கன்னா மேலேயே வியூ பட்டா ரெஃபம்பின்னு இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் இருக்கும், இ சர்வீசஸ் ஆஃப் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கொடுத்துட்டிங்கன்னா இந்த வெப்சைட்டோடைய ஹோம் பேஜ் வந்துடும். இந்த வெப்சைட்டை பற்றி ஒரு ப்ரீஃபான எக்ஸ்பிரஷன் முடிஞ்சால் இன்னொரு வீடியோவை ட்ரை பண்ணுறோம். இப்போ பட்டா மட்டும் எப்படி எடுக்கிறதுன்னு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா வியூ பட்டா அரிசிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இதை ஓப்பன் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்துடும் ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட். இந்த ஃபார்ம் யூஸ்வலாக நம்ம ஃபில் பண்ணுறது என்னன்றது உங்கள் டிஸ்ட்ரிக்ட் என்னென்னு பார்த்துக்கோங்க. இப்போ நான் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் எடுக்கிறேன். தாலுக்கு வந்து குன்றத்தூர் போகிறேன். வெகுஜனவும் அந்த வெகுஜனை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு பட்டா நம்பர் என்கிட்ட பட்டா இருக்குது, அதை நான் வெரிஃபை பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் பட்டா நம்பரை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பட்டா நம்பர் என்ட்ரி பண்ணி கொடுத்துக்கலாம். இது எனக்கு பட்டா நம்பர் தெரியாது, நான் அப்ளை பண்ணியிருக்கேன், அது வந்துருச்சான்னு செக் பண்ணணும் அப்படின்னா சர்வே நம்பர் இருக்குது, சர்வே நம்பருக்கு போயிட்டு உங்கள் சர்வே நம்பர் என்னவோ அதை பாருங்கள், அது டாக்குமெண்ட்டுக்கு இருக்கும். சர்வே நம்பர் கொடுத்த உடனே சப்டிவிஷன் நம்பர் கொடுத்துட்டு ஆத்தன்டிக்கேஷன் வேல்யூ. சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய பட்டா வந்துடும். வந்ததுக்கப்புறம் இதுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்ற டீட்டெயிலும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது இதை பிரிண்ட் அப்படின்னு கொடுங்க. பிரிண்ட் கொடுத்துட்டிங்கன்னா பிரிண்டர் இருந்ததுன்னா பிரிண்டர் என்னவோ கொடுத்துருங்க. இதுவே நான் பிடிஎஃப் சேவ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக மைக்ரோசாஃப்ட் பிரிண்ட் டு பிடிஎஃப் கொடுத்துட்டு பிரிண்ட் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எங்கே சேவ் ஆகும்னு கேட்கும். எக்ஸாம்பிள் பட்டா ஒன் அப்படின்னு நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் போய் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்க முடியும். இதே மாதிரி நீங்கள் ஃபோன்லையும் சேவ் பண்ணி உங்களுடைய பட்டாவை பிடிஎஃபாக சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இந்த வீடியோவை ஆன்லைன்லேருந்து எப்படி பட்டா எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோவை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம தமிழ் இன்ஜினியர்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவை பார்க்கலாம். பாய்.